வைரல் ஹேக்ஸ் நம்ம ட்ரை பண்ணியிருந்தோம் நிறையா ஹேக்ஸ். அந்த ஹேக்ஸ் நம்மளுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு வாய்ஸ் ஓவராக கொடுக்க போகிறேன். இதெல்லாம் நான் ஷார்ட்ஸில் ஆல்ரெடி கொடுத்துருப்பேன், ஆனால் என்னென்னா நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்க மாட்டேன், ஜஸ்ட் அது ஒர்க் ஆகுதா ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ லாஸ்ட்டில் நான் கொடுத்துருப்பேன். நம்மளுக்கு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு கவர் மூலியமாக இந்த மீன் ஒரு பிளாஸ்டிக் பேப்பர்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அந்த பேப்பர் எடுத்துகிட்டு அது மேலே லிப்ஸ்டிக் ஆட் பண்ணி கன்சில்லாம் பண்ணி கரெக்ட் பண்ணி அதோட டின்ட் வந்து லிப்ஸில் இருக்க மாதிரி இவ்வளோ ஒர்க்லாம் பண்ணி காமிச்சிருந்தாங்க. நம்மளும் ட்ரை பண்ணோம், ட்ரை பண்ணி ரிசல்ட் நீங்களே பாருங்கள். ஓகே, இதோட சின்ன டின் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம லிப்ஸில் இல்லை, ஸோ இது சுத்தமாக வேஸ்ட் ஆஃப் டைம். இந்த ஹேக் வந்து சுத்தமாக ஒர்க் ஆகலை. இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம டைரெக்டாகவே லிப்ஸ்டிக்கில் நம்ம லிப்ஸில் அப்ளை பண்ணிடலாம். ஸோ இந்த ஹேக் வந்து சுத்தமாக செட் ஆகலை, ஒர்க் ஆகலை, அண்ட் வேஸ்ட் ஆஃப் டைம். அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா மஸ்காரா இருக்கு இல்லையா, ஸோ மஸ்காரா வந்து இந்த மாதிரி நம்ம ஐப்ரோஸ்க்கெலாம் ப்ளக் பண்ணுவோம், நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். சில பேர் இந்த மாதிரி வச்சு கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டைரெக்டாக அங்கே கீழே நம்ம அப்ளை பண்ணுறத விட இதை வச்சு நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா இன்னும் நல்லாவே தெரியும், ஹைலைட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஜஸ்ட் நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். இப்போ ப்ளெயினாக இருக்கும்போது என்னோடய ஐஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இது வைக்கும்போது எப்படி வால்யூம் ஆகுதுன்னு பாருங்கள். ஆக்சுவலி இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் கேப்பாக விட்டு ஃபில் பண்ணாமல் ஒவ்வொரு ஹேர்ஸும் நீங்கள் மைனூட்டாக பார்த்து பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நேச்சுரலாக கீழேயுமே லேஷஸ் ரொம்ப அதிகமாக தெரியும். ஸோ இந்த ஹேக் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஹேக்லாம் இல்லை, மேபி ஹேக்காக நம்ம நிறையா இதில் பார்த்துருக்கலாம். நானே ட்ரை பண்ணது அண்ட் இது வந்து ஒரு வீடியோவாக கொடுத்தா ஓகேவாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் வந்து செல்ஃபாக உங்கள் ஸ்ட்ரைட்னர் வச்சு எப்படி நீங்கள் கேர்ள்ஸ் பண்ணலாம் அப்படின்றது நிறையா வீடியோஸில் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம், பட் உங்களுக்கு ஐடியா இல்லாமல் இருக்கும். ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணும்போது தான் நீங்கள் செல்ஃபாக என்ன ட்ரை பண்ணுறீங்க, என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். ஜஸ்ட் இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி மாதிரி நீங்கள் ஃபுல்லாக ட்ரை பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓப்பனாக வச்சு கேர்ள்ஸ் பண்ணலாம், இந்த மாதிரி ஸ்ட்ரைட்னர் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு போனிடெயில் போட்டுக்கோங்க, கீழே ரெண்டு பார்ட்டிஷனாக பிரித்து போனிடெயில் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நான் இப்போ இந்த சைடு பண்ணேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கீழே மட்டும் வரும், அது ரொம்பவே அழகாக இருக்கும். ஸ்ட்ரைட்டன் பண்ணி கீழே மட்டும் கேர்ள்ஸ் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஹேக் பொறுத்த வரைக்குமே ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருந்து, சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு அந்த தண்ணியில் வந்துட்டு நம்ம என்ன ஃபவுண்டேஷன் போடுறோமோ அந்த ஃபவுண்டேஷனை நம்ம போட்டு நல்லா அதை நம்ம மிக்ஸ் பண்ணி அந்த ஃபவுண்டேஷனை நம்ம எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி உங்களோட அஸ்யூஷுவல் எல்லா ஸ்டெப்புமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும், மாய்ஸ்சரைசர் ப்ரைமர் எல்லாமே. ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து நார்மலாக நம்ம ஒரு ஃபவுண்டேஷனை அப்ளை பண்ணுறேன், அதாவது வாட்டரில் மிக்ஸ் பண்ணாமல் நார்மலாக அப்ளை பண்ணுறேன். ஃபைனலாக டெஸ்ட் பண்ணுற ஸ்டேஜ் வந்தாச்சு. டெஸ்டிங் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா டிஷ்யூ ரெண்டு பக்கமும் டிஷ்யூ வச்சு நான் பார்க்குறேன். பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு ரொம்ப மைல்டாக இருக்குது, ஏன்னா நான் ரெண்டு சைடுமே ப்ராடக்ட் கம்மியாக தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சைடு அது கூட வரல, வாட்டரில் மிக்ஸ் பண்ண இடத்துல அது கூட வரல. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்திருக்கு. ஸோ இது கம்பேர் பண்ணும்போது இந்த ஹேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அண்ட் எந்த ப்ரின்ஸும் இல்லை, உங்களுக்கு லாங் ஸ்டே இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஸோ ஃபுல் வீடியோ லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இந்த வைரல் ஹேக்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு லாங் ஸ்டே லிப்ஸ்டிக் நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐ ஷேடோ, பிளாக் கலர் ஷேடு ஐ ஷேடோ. ஸோ இந்த ஷேடை வந்து நல்லா அவுட்டரில் அப்ளை பண்ணிவிட்டு லிக்விட் லிப்ஸ்டிக்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னரில் அப்ளை பண்ணி நல்லா ஸ்மெச் பண்ணுறாங்க. உங்களுக்கு நல்லா லாங் ஸ்டே இருக்கும், மேட்டாக இருக்கும், வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும், நிறையா டைலாக்ஸ்லாம் சொல்கிறாங்க. பட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிளாக் ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவுட்லைனில் மட்டும்தான் கொடுக்குறேன், நீங்களே பார்த்தா தெரியும். அதுக்கப்புறம் ஒரு ப்ளஃபி ப்ரஷ் வச்சு நம்ம வந்து அதை பிளெண்ட் பண்ணுறோம். ஆக்சுவலி இது டிஷ்யூவில் வந்து வரல, நல்லா சூப்பர் ஸ்டே உங்களுக்கு லாங் ஸ்டே இருக்க மாதிரி இருக்கும். பட் பிளாக் ட்ரை பண்ணாமல் வேறு ஏதாவது ஷேட் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ரொம்ப ஓவர் டூ ஆன மாதிரி இருக்கும். தேங்க்யூ. ஒன் லேயர் வைரல் ஹேக், மேக்கப் வைரல் ஹேக். அதாவது நம்ம வந்து எல்லாமே கான்டோர், ப்ளஷ், ஃபவுண்டேஷன், கான்சில், ஹைலைட் எல்லாமே வந்து ஒரு லேயராக நம்ம வந்து டாட் வச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செட்டிங் ஸ்ப்ரே இருக்கு இல்லையா, ஃபிக்ஸிங் ஆர் செட்டிங் எனி ஒரு ஸ்ப்ரே, நீங்கள் ஸ்ப்ரே எடுத்துகிட்டு அதை வந்து நீங்கள் நல்லா ஸ்பஞ்சில் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லாவே பிளெண்ட் ஆகும். ஆக்சுவலாக அந்த ஹேக் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது, ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்களும்.
நான் ரொம்ப யோசித்தேன் எல்லாமே மிக்ஸ் ஆகிடும் எப்படி நம்மளுக்கு ஓகேவாக இருக்கும் அப்படின்ட்டு. பட் நம்ம வந்து நான் வந்து ஒரு ஒரு லேயராக தான் பண்ணுறேன். ஃபவுண்டேஷன் பண்ணுறேன்னா ஃபவுண்டேஷன் ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணுறேன், கான்டோர்னால் கான்டோர் மட்டும் பிளெண்ட் பண்ணுறேன், அண்ட் ப்ளஷ் நீங்கள் ஃபைனலாக தான் பிளெண்ட் பண்ணும், இல்லைனா பிங்கிஷாக எல்லா இடத்துலையும் ஆகிடும். ஸோ இந்த ஹேக் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. சட்டில் மேக்கப் போடணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஹேக் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஃபுல் வீடியோ நான் எப்படி பிளெண்டிங் பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் யூடியூப்பில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஆஃப்டர் தட் நீங்கள் ஒரு பவுடர் வச்சு நீங்கள் ஃபுல்லாக செட் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லிப் பிக்மெண்டேஷனாக இருக்கும். ஸோ இதனால் நம்ம எக்ஸாக்ட் கலர் வந்து லிப் கலர் போட்டோம் அப்படின்னா வராது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட நார்மல் கன்சீலர், நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற கன்சீலர் ஆர் ஃபவுண்டேஷன். ஸோ கன்சீல் அப்படின்றப்போ நிறைய பேர் கன்சீலரே யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் அஸ் யூஷுவல் நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபவுண்டேஷன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரொம்ப லைட்டாக உங்கள் லிப்ஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆர்எல்ஸ் நீங்கள் வந்துட்டு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போதே லிப்ஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் மாய்ஸ்சரைசர் போட்டுக்கலாம், இல்லை பிஃபோராகவே நீங்கள் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப முன்னாடியே நீங்கள் மாய்ஸ்சரைசர் போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு நீங்கள் என்ன எக்ஸாக்ட் ஷேட் நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அது போட்டிங்க அப்படின்னா அப்படியே உங்களுக்கு வந்து இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக போடும்போது உங்களுக்கு வேறு ஷேட் வரும். ஸோ இந்த டிப் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் இந்த ஹேக்கில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, லைனர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறாங்க. லைனர்ஸ் வந்து ரெண்டு கார்னர்லேயும் ஒரு ரெட் கலர் லிப் ஷேடும் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஷேட் வரும். மெரூன் லைக் உங்களுக்கு ரெட்லே ரொம்ப டார்க்கனான ஒரு ஷேட் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு வைரல் ஹேக்கில் வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஜஸ்ட் நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அது வந்து ரொம்ப டானாக ஒரு ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. பட் இது ஏன் ஸ்கின் டோனுக்கு செட் ஆகலை, மேபி உங்களுக்கு ஒர்க்காக வாய்ப்பு இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள்.